அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 9, இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சுமுதல் எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் இடையே போட்டி கூடாது அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு பின்னணி, என்ன ஒரு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கர்நாடக அரசு கர்நாடக மாநிலத்துல ஒரு வறட்சி நிலை அப்படிங்கிறது முன்பேதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வறட்சி அப்படிங்கிறது காணப்படுது கர்நாடகால. சோ கர்நாடகால வறட்சி ஒரு பேரிடரா அறிவிச்சு நிதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துல போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, சமீபத்துல தமிழக அரசாங்கமும் தென் தமிழகத்துல நிகழ்ந்த அந்த வெள்ளப்பெருக்கு, அதை ஒட்டி ஒரு நிவாரணம் மத்திய அரசாங்கம் அளிக்கணும், அதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு விட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான வழக்குகளை பார்த்துட்டு தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கின்றன. இந்த போக்கு அதிகரித்து வருகிறது. மத்திய மாநில அரசுகள் இடையே போட்டி இருக்கக்கூடாது என்று தெரிவித்தனர் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க நம்ம, சரியா? அதுல வேற எதுவும் பெருசா இல்ல. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, காச நோயாளிகளுக்கு கரோனாவால் தீவிர தாக்கம் இல்லை, ஆய்வில் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பொது சுகாதாரத்துறை சார்பில் இந்த ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டிருந்துச்சு, சரிங்களா? சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிபி பேஷண்ட்ஸ்க்கு, இந்த காச நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, இந்த காச நோயாளிகள் யாருக்காவது கொரோனா தொற்று வந்திருந்தா அவங்களுக்கு ஏதாவது கூடுதல் பாதிப்புகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. அந்த ஆய்வின் முடிவுகளை தான் சொல்றாங்க. காச நோயாளிகள் மற்றும் அதனுடன் கொரோனாவுக்கு உள்ளானவர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், அறிகுறிகள், தாக்கங்கள் வகைப்படுத்தப்பட்டு அவை ஆய்வு செய்யப்பட்டன. அதில் இரு தரப்பினருக்கும் இடையே பெரிய அளவிலான வித்தியாசம் எதுவும் இல்லை என்பது கண்டறியப்பட்டது. அதாவது காச நோயாளிகள், கொரோனா வந்த காச நோயாளிகள் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கிறாங்க. சோ அதுல ரெண்டு குரூப்புக்கும் பார்த்தோம்னா பெரிய அளவுல டிஃபரன்சஸ் இல்லை. அதனால கொரோனானால காச நோயாளிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கூடுதல் பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பறக்கும் படைகள் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு தொகுதிக்கு எவ்வளவு பறக்கும் படைகள் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா நமக்கு மக்களவை தேர்தல் என்றாலும் இந்த பறக்கும் படைகளும் நிலைக்குழுக்களும் சட்டப்பேரவை தொகுதிகளை கணக்கில் கொண்டே செயல்பட்டு வருகின்றன. சோ அந்த ஃபிளையிங் ஸ்குவாட், ஓகேங்களா, ஒவ்வொரு பேரவை தொகுதிக்கும் தலா 3 பறக்கும் படைகள் என மொத்தம் 702 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற சொல்றாங்க. தமிழகத்துல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு இல்லையா. சோ ஒரு தொகுதிக்கு 3 பறக்கும் படைகள் என 702 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுதான் இந்த சின்ன சின்ன செய்திகள் தான் இன்னைக்கெல்லாம், சரிங்களா? அப்புறமா நமக்கு திருக்குறள்ல பார்த்தோம் அப்படின்னா, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடியை ஆளும் சிறப்பை தனக்கு உண்டாக்கி கொள்வதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இன்னும் எளிமையான ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நல்ல முறையில் ஆளும் திறமை பெற்றவர் தான் பிறந்த குடிக்கே பெருமை சேர்ப்பவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு நல்ல ஆட்சியாளர், அதை பத்தி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சோ ஒரு நல்ல ஆட்சி பண்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அவரோட பிறந்த குடிக்கே அவர் வந்து ஒரு இலக்கணமாக இருப்பார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 1026 அதிகாரம் குடி செயல் வகை. சோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மற்ற எதுவும் செய்திகள் எதுவும் பெருசா இல்லை, சரிங்களா? சோ இதெல்லாம் தான் குட்டி குட்டி செய்திகள் தான் இருந்துச்சு. சோ அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.